அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ராகு கேது பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு? குறிப்பா ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையை பொறுத்த வரைக்கும் மீன மற்றும் கன்னிராசியில் சஞ்சரிக்கிறாங்க. மீன மற்றும் கன்னிராசியில் சஞ்சரிக்க இருக்கும் ராகு கேதுவால் மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். மக்களிடையே ராகு மற்றும் கேதுவை பற்றி பல தவறான கருத்துக்கள் இருக்கு. சரி, இந்த ராகு கேது அப்படின்னா யாரு? இவர்களால என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் என்று பார்க்கும்போது, ராகுவை பொறுத்த வரைக்கும் ராகுவை போல் கொடுப்பவரும் இல்லை, கெடுப்பாரும் இல்லை என கூறுகிறது புராதன ஜோதிட கிரகங்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு நல்ல ஒரு அமைப்பில் அமர்ந்திருந்தாரு அப்படின்னா, ராத்திரி சூதாட்டம், எதிர்பாராத புதையல், சிலரது திடீர் வாரிசாக சொத்து கிடைத்தல், ராஜ சன்மானம், வறுமையில் பிறந்த ஏழை குழந்தை, பணக்கார குடும்பத்தில் வீகாரம் என்று சொல்லக்கூடிய வளர்ப்பு குழந்தையாக செல்வது போன்ற திடீர் யோக பலன்களை ராகு, சனி, சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்களால் மட்டுமே தந்தருள முடியும். மற்ற ஆறு கிரகங்களுக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. இரவில் ஓட்டாண்டியாக படுக்க சென்றவன் காலையில் குபேரனாக கண் விழிப்பான். ராகுவினுடைய கருணையினால் இவை ஏற்படுகிறது என ஜோதிட நூல் விவரித்திருக்கு. இருந்தாலும் ராகு கொடுப்பதில் ஒரே ஒரு குறையும் உண்டு. அது என்னவெனில், பல தருணங்கள்ல தவறான வழிகளில் செல்வதை ஆறி வழங்கக்கூடியவர் ராகு. அதாவது போதைப் பொருட்கள் கடத்தல், ஹவாலா மூலம் பணம் கடத்தல், விபச்சாரம் போன்ற பாவத்தை விளைவிக்கும் வழிகள்ல மனதை செலுத்தும் வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடியவர் ராகு. ஒருவருடைய ஜாதகத்தில் ஜோதிடக்கலையின் படி கலத்திர காமஸ்தானம் எனப்படும் ஏழாம் இடத்தில் ராகு, மற்றொரு பாபகிரகத்தினுடைய சேர்க்கையும் பார்வையும் ஏற்பட்டு அவரது தசா புக்தியும் நிகழ்ந்தால் கள்ளக்காதல், தாய் நாட்டை எதிர்களிடத்தில் காட்டி கொடுத்தல், பிறர் மனநேயத்தல் போன்ற தீய செயல்களில் மனம் ஈடுபடுங்க. அதனால் ஒருவருடைய ஜாதகத்தில் உயர்வு தாழ்வை நிர்ணயிப்பதில் ராகுவினுடைய நிலை மிக மிக முக்கிய பங்கு வகிக்குது. அதே போல கேதுவை பொறுத்த வரைக்கும் மிக பழமையான ஜோதிட நூல் ஒன்று கேதுவை மோட்சக்காரகர் என புகழ்கிறது. இப்படிப்பட்ட கேது ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் உலக சுகங்கள் பற்றில்லாது, துறவர மனப்பான்மை, ஆன்மீகத்தில் ஈடுபாடு, குடும்ப வாழ்க்கை வெறுத்தல், வைராக்கியம், நற்றின்பத்தில் நாட்டமின்மை ஆகிய குணங்களை ஏற்படுத்துவார் கேது. திருமணம் ஆகியிருந்தாலும் கூட மன உறுதியுடன் மனைவியிடமிருந்து உடல் ரீதியில் விலகியே இருப்பார்கள். கேது ஜாதகத்தில் வலுப்பெற்றிருந்தால் தனம், குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும் இரண்டாம் இடத்திலோ, லக்னத்திலிருந்து அல்லது சுகத்தை குறிக்கும் நான்காம் இடத்திலோ கேது அமர்ந்திருந்தால் அதனை சந்நியாச யோகம் என கூறுகிறது ஜோதிட சாஸ்திரம். ஒருவருடைய ஜாதகத்தில் கேது சுபபலம் பெற்றிருந்தால் மறந்தும் கூட அவர்கள் பாவ செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும்போது ராகு மற்றும் கேதுவினுடைய நிலைகளை கண்டிப்பாக ஆராய்ந்து பார்த்தே வரனை நிர்ணயிக்க வேண்டுங்க. ஒருவருடைய மனித வாழ்க்கையில் சுகம், துக்கம், வெற்றி, தோல்வி, மனநிறைவு, ஏமாற்றம் ஆகியவற்றை நிர்ணயிக்கும் ராகு கேதுவின் முறையே மீனம் மற்றும் கன்னிராசியில் சஞ்சரிக்க இருக்காங்க. இதன் காரணமாக மீனராசி நேயர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு வாக்கு தனம் குடும்பஸ்தானங்களுக்கு உரிய மேஷராசியில் சஞ்சரித்து வந்த ராகு இப்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது குடும்ப பொறுப்புகளை அதிகரிக்க வைக்குங்க. வரைவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. வீண் செலவுகள் என தெரிந்தும் அவற்றை உங்களால் தவிர்க்கவோ அல்லது குறைக்கவோ முடியாது. பலருக்கு வீடு மாற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக முயற்சியும் அலைச்சலும் தேவைப்படும். அது மட்டுமில்லாமல் அன்புடன் பழகி வந்த நண்பர்களுடன் பகை ஏற்படுங்க. ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் என ஜோதிட நூல்கள் விவரிக்குது. திருமண முயற்சிகள்ல அதிக ஜாக்கிரதையாக இருப்பது நல்லதுங்க. அதே மாதிரி தீர விசாரிக்காமல் வரனை நிச்சயித்து விட வாய்ப்புகள் இருக்கு என்பதால தவறான வரனை நிச்சயித்துட்டு பின்பு வருத்தப்படக்கூடாது என்பதால யோசித்து நிதானித்து செயல்படுவது மீனராசினியர்களுக்கு மிக மிக நல்லதுங்க. அது மட்டுமில்லாம அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்த கேது இனி கலத்திரஸ்தானமாகிய கன்னிராசிக்கு மாறுகிறாரு. கணவன் மனைவியிடையே தெய்வ பக்தி அதிகரிக்குங்க.
தீர்த்தத்தல யாத்திரை சென்று வரும் பேரும் கிடைக்க இருக்குது. மகான்களுடைய தரிசனம் கிடைக்க இருக்குதுங்க. சில குடும்பங்களில் பாக பிரிவினை ஏற்படக்கூடும். அதன் காரணமாக குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பகையுணர்ச்சி நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. இருந்தாலும் மீனராசி நேயர்களுக்கு தாம்பத்தியத்தில் நாட்டம் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக வேலை சுமையும் பொறுப்புகளையும் அதிகரிக்க செய்வாருங்க. ராகு பதவி உயர்வு கிடைப்பதில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு மேலும் தாமதமாகும். மேலதிகாரிகளின் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வேலையை விட்டுவிடலாம் என்ற எண்ணம் அதிகரிக்குங்க. அத்தகைய அவசர முடிவுகளை தவிர்ப்பது அவசியம். இப்போது நாம் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை நிலைகள் நமக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. அதே மாதிரி கேதுவை பொறுத்த வரைக்கும் அவரது நட்பு வீட்டில் உள்ளதால அடிக்கடி நிர்வாகத்தினர் மீது அதிருப்தி ஏற்பட்டு உணர்ச்சி வசப்படும் போதெல்லாம் மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் நியாயமற்ற போட்டிகளை அதிகப்படுத்துவாருங்க ராகு. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள பாடுபட வேண்டியிருக்கும். சந்தை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பாருங்க ராகு. போட்டியையும் பொறாமையும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களினால ஆரோக்கியம் சிறிது பாதிக்கப்படக்கூடுங்க. நிதியுதவிகள் கிடைப்பதில் புதிய பிரச்சனைகள் ஏற்பட இருக்குது. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு முயற்சிகள் அனைத்திலும் தடங்கல்கள் ஏற்படும் போது அதனை சமாளித்து உற்பத்தியும் விற்பனையும் குறையாமல் இருக்க வழியை காட்டி உதவுகிறாருங்க. நட்பு வீடான கன்னிராசியில் மாறியுள்ள மூச்சக்காரகரான கேது மீனராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு சுக்கிரனுடைய சுப பலத்தினால் புதிய வாய்ப்புகள் கிடைத்தும் அது முழுமையாக முடியாமல் அதற்கான பணம் கிடைப்பதனாலும் தாமதமும் பிரச்சனைகளும் ஏற்படுங்க. ராகுவினுடைய நிலையினால் கேதுவினுடைய நிலை அந்த தடங்கல்களை சமாளிக்கும் திறனை அளித்தருள இருக்காரு. மீனராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு ஜென்மராசி ராகு பலவித இன்னல்களை ஏற்படுத்துவாருங்க. பலர் நீதிமன்ற வழக்குகளை சந்திக்க நேரிடும். கட்சியிலும் ஆதரவு குறைய கொடுங்க. நெருக்கடியான தருணங்கள்ல செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவருடைய உதவி கிடைப்பது கேதுவினுடைய சாதகமான சஞ்சார நிலையினால் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மீனராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்களில் ஜென்மராசியில் ராகு ஆரோக்கிய குறைவையும் மனதில் குழப்பங்களையும் ஏற்படுத்துவார். ராசிநாதனான செவ்வாயினுடைய நிலையினாலும் கேதுவினுடைய சுபபலத்தினாலும் எளிய சிகிச்சையினால் உடல் நலன் சரியாகுங்க. குழப்பங்கள் உடனுக்குடன் விலகி மனதில் தெளிவு பிறக்க இருக்கு. மீனராசி சேர்ந்த விவசாய துறையினருக்கு வழி வயல் பணிகளின் போது விஷ ஜந்துக்களால் ஆபத்து நேரிட கொடுங்க. அத்தகைய தருணங்கள்ல கேதுவினுடைய சஞ்சார பலத்தினால் உடனுக்குடன் மருத்துவ உதவிகள் கிடைத்து நிலைமையை சரி செய்து விட இருக்காரு ஏதோ. அது மட்டுமில்லாமல் மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல கணவருடன் நிலவிய அந்யோன்யம் பாதிக்கப்படுங்க. சிறு கருத்து வேற்றுமை ஏற்படும். வாக்குவாதத்தில் முடியுங்க. கேதுவினுடைய சாதகமான நிலையினால உடனுக்குடன் சமரசம் ஏற்படுங்க. மாதவிடாய் சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதால அந்த விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கேதுவினுடைய நிலையினால் எளிய சிகிச்சை மூலம் பூரண குணம் கிடைக்கும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. மீனராசி நேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மகான்கள் சித்தர்கள் ஆச்சாரியர்கள் ஆகியோருடைய பிருந்தாவன தரிசனம் சிறந்த ஒரு பரிகாரமா அமைது மீனராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல.